ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் ஃப்ரேக்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஸோ இதுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ கசூரி மேத்தி கொஞ்சம், ஸோ சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, மிளகு, ஸ்டார் அடிஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம். ஸோ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரோஸ்மேரி ஹர்ப்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பாலும் சேர்த்து கொஞ்சம் கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மழைமண்ணு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா ஒரு புண்ணிதமாக வதங்குற வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் இதாகும் இது வதங்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூட இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து ஒரு கர்டில் ஒரு 30 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ 15 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். சிக்கனில் இருக்க தண்ணி இது வேகிறதுக்கு போதும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் இது வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக நல்லா க்ரீமியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது கூட தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற பதத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட நான் வந்து கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணேன், நல்லா அந்த ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக தான். ஸோ இது வேண்டாம் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேஷ்யூ தான் இதோட மெயின் டேஸ்ட்டே. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சீஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா ஒரு கொதி வரட்டும், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாசனை வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ கொத்தமல்லி சில பேர் போடுறாங்க, பட் ஆனால் கசூரி மேத்தி தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த வாசனை வந்து அப்படி கமகமாக இருக்கும் நம்ம குக் பண்ணும்போதே. ஸோ இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ரோஸ்மரி ஹர்ப்ஸும் போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கன் போட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது இந்த ரோஸ்மரி ஹர்ப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.